வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நான் உங்கள் இருமதி பந்தல ராஜா. நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை பக்கத்தில் இருக்க விஜயாலய சோழீஸ்வரம் வந்திருக்கோம். பாருங்கள், மழை, மணி 12 மணி, மழை பெய்யுது. அடாத மழையிலும் விடாது வீடியோ போடும் ஒரே சேனல் 7 தமிழ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான இந்த மழை கொட்டுதில்ல, கண்ணீராக கொட்டுதில்ல, அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நான் கோயிலுக்கு வரும்போதும் அப்படியே கண்ணீராக கொட்டுது. எதை பார்த்து அப்படின்னா, இந்த கருமத்தை பார்த்து தான் இங்கே பாருங்கள். கோயிலுக்கு வந்தால் எனக்கு சொல்கிறதுக்கு இது இதை தவிர வேறு எதுவுமே கிடைக்கிறதில்ல. இது கோயில் சுவர், பிள்ளையார் கோயில் சுவர், சுவர் மாதிரியாக வச்சுருக்காயேன்னு பாருங்கள். சுவத்தில் ஒரு இடம் இல்லாமல் காதல் அந்த பேர் எழுதி வச்சுருக்காங்க. ஏறுங்க, ஆட்டின் போட்டிருக்காங்க, அம்பை விட்டுருக்காங்க, சுரண்டி வச்சுருக்காங்க. குரங்கு கையை விட கேவலமாக சுரண்டி வச்சுருக்காங்க. சுற்றி அடா இந்த சைடா அப்படி விடாதீங்க, இங்கிட்டு வாங்க பார்த்துங்க. அவர் பிள்ளையார், அவர் தான் பிள்ளையார். சரியா, என்னடா பிள்ளையார் எங்களுக்கு தெரியாதா, நீ வேற காட்டுற அப்படின்னா, இல்லை அவருக்கு தெரியும் உங்களுக்கு, அவர் ஒரு பேச்சுலர் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அவர் அந்த மூலஸ்தானம் வரைக்கும், கற்பகிரகம் வரைக்கும் எழுதியிருக்காங்க. பாருங்கள், கரியில் எழுதியிருக்காங்க, செவுத்தில் நோண்டி வச்சுருக்காங்க. பேக் வேறு நனையுது, மழை பெருசாக வேறு வருது, அது வரைக்கும் நிறைய இது பண்ணியிருக்காங்க. மேலே போயிடுவோமா, சுற்றி அந்த செவுத்துலலாம் எழுதியிருக்காங்கிட்டு வாங்க. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல, ஃபோனு போனாலும் பரவாயில்ல, இந்த வாரி எல்லாத்தையும் காமிச்சிரு. இங்கே இருக்கு எந்த அளவுக்கு நாஸ்தி பண்ணியிருக்காங்க ஒரு கோயிலை. மழை பெருசாக வருது, கோயிலுக்குள்ளே போயிடுவாங்க. எப்பா உட்காந்துருக்குமா, ஆ பார்த்துங்க. நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்க என்னென்ன எழுதி, இங்கே இருங்க. அழகை பார்த்து வருவதில்லை, மனதை பார்த்து வருவது தான் காதல். அந்த மசுறு எங்களுக்கு தெரியும், மனசை பார்த்து தான் காதல் வருதான். பார்த்துங்க, இங்கே பார்த்துங்க என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள். டிஎம்கே ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கேன். ஓ, டிஎம்கே தனியாக எழுதியிருக்கானா, ஐ லவ் யூ தனியாக எழுதியிருக்கானா, அதானே பார்த்தேன். எதுக்கு டிஎம்கே கட்சி பேரா இல்லை அவன் பேரா, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இங்கே வந்து இங்கே இருக்கு என்னென்ன எழுதியிருக்காங்க பாருங்கள். செவுத்தை போட்டு நார் அடிச்சிருக்காங்க. அவங்க வீட்டு செவருன்னா எழுதியிருப்பாங்களா, கோயில் செவர்னு பாண்டியராஜ், ஆனந்து, விக்ரம், ப்ரோ உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு ப்ரோ, அந்த மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது. இதெல்லாம் பரவாயில்லைங்க, கேருங்க கோயில் உள்ளார எழுதியிருக்காங்க பாருங்கள். அந்த பிள்ளையாருக்கு பின்னாடி எனக்கு அதுதான் வேதனையாக இருக்குது. உள்ளார போய் எழுதியிருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்க காதல் ஆழமாக இருந்திருக்குன்னு பாருங்கள். இந்த காதல்லாம் உருப்படுன்றீங்களா, உருப்படவே உருப்படாது. பிள்ளையாரப்பா வந்து உருப்பட விடமாட்டார். இந்த காதல் விளங்காதுங்க, விளங்கவே விளங்காது, சத்தியமாக விளங்காது. அப்படித்தான் சரி. இப்போ இவ்வளோ எழுதியிருக்காங்கல்ல, இந்த பிள்ளைகளோட ஏதாவது கல்யாணம் ஆகியிருந்தால் கூட பரவாயில்ல, பாவம் அது யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். அது புருஷனோட வரும்போது இதெல்லாம் பார்க்கும்போது மனசு வருத்தப்படுமா, பரவாயில்ல. என்னென்ன வேலை வறுத்து வச்சுருக்காங்க பாருங்க, ஒரு கோயில்னு பார்க்காம. இங்கே ஏதோ ஒரு கவிதை எழுதியிருக்கேன், பாவம் அழிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப கொடுமையாக இருக்குது. கோயிலுக்கு நம்ம வந்து சாமி கும்பிட்றதை விட இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது மனசுக்கு வேதனையாக இருக்குது. முன்னாடிலாம் மனசுக்கு ஆறுதல் வேணும் அப்படின்னா கோயிலுக்கு போவோம். இப்போலாம் இதெல்லாம் பார்க்குறதுக்காகவே ஐயோ இந்த இதெல்லாம் கொடுமையெல்லாம் பார்க்கணுமே கோயிலுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி, எல்லா கோயிலையும் கைவண்ணத்தை காமிச்சிடுறாங்க. முத நம்மளால் இந்த மாதிரி கோயிலெலாம் இனிமேல் கட்ட முடியாது. இனிமேல் கோயில் கட்டலைனாலும் பரவாயில்ல, இருக்கிற கோயில்களை பாதுகாக்கலாம். பாதுகாக்கலைனாலும் பரவாயில்ல, அதை சேதப்படுத்தாமலாவது இருக்கலாம். இதை நான் பல இடத்துல சொல்லிட்டேன், இருந்தாலும் இந்த வீடியோலையும் சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி பப்ளிக் இடத்துல யாராவது எழுதுறத கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருங்க. ஏன்னா நம்மளை கோயிலை பாதுகாக்கலைனாலும் பரவாயில்ல, சேதப்படுத்தாமதாவது இருக்கணும் அப்படின்றதையும் தெரியப்படுத்திட்டு தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான். அதனால் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.